ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஜா உலகம். இந்த வீடியோவில் நார்மல் 3-டாட் பிளவுஸ் வந்து எப்படி ப்ராப்பராக மார்க் பண்ணி கட் பண்ணுங்கிறத நான் சொல்லித்தரப்போகிறேன். அதுக்கு முன்னாடி 3-டாட் பிளவுஸ் வந்து நிறைய விதமாக நம்ம தைக்கலாம், அது நிறைய மெத்தட்லேயும் தைக்கிற மாதிரி இருக்குது. இப்போது அளவு பிளவுஸ் வச்சு நம்ம தைக்கலாம், அளவு பிளவுஸை அளவு எடுத்து எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுங்கிறதும் அதே மாதிரியும் தைக்கலாம். பேட்டர்ன் ரெடி பண்ணியும் அதை வச்சு நம்ம தைக்கலாம். இதை விட செஸ்ட் ரவுண்ட் மட்டுமே மையமாக வச்சு நம்ம ஒரு பிளவுஸே ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய மெத்தட் வந்து இருக்குது. ஆனால் இந்த மெத்தடெல்லாம் எப்படி அப்படின்னா, ஒரு ஆல்ட்ரேஷன் மாதிரி தான் வருமே. இப்போ ஒருத்தர் 38 சைஸ் நம்ம செஸ்ட் ரவுண்டு வச்சு ஒரு பிளவுஸ் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா, அதனோட ஹிப் ரவுண்டு வந்து 30 தான் இருக்கும்னு இல்லை, 34 இருக்கலாம், 32 இருக்கலாம், அவங்களுக்கு ஹிப் ரவுண்டு மாறும். செஸ்ட் ரவுண்ட் மட்டும்தான் மாறாதே. நம்மளுக்கு ஒற்றைப்படையில் எண்கள் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து அப்படியே இரட்டைப்படை என்ன மாற்றிக்கணும். அது எப்படின்னா 27 வருது அப்படின்னா 28 அப்படின்னு வச்சு செஸ்ட் ரவுண்ட் 28 அப்படின்ற பிளவுஸுக்கு நீங்கள் பேட்டர்ன் ரெடி பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். அதே மாதிரி 31 வந்தால் 32 மாற்றிக்கணும், 33 வந்தால் 34 மாற்றிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி தைக்கும்போது பேட்டர்ன் முறையில் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி அதை ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இந்த ஆல்ட்ரேஷன் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பிளவுஸ் எப்படி பாடி மெஷர்மெண்ட்ல எடுத்து அதை எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கறத நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். பாடி மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணுங்கிறத ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், அதனோட தம்ப்நெயில் வந்து ஸ்கிரீன்ல பிளே ஆகும், அதை பாஸ் பண்ணி பாத்துக்கோங்க. நம்ம சேனலுக்குள்ள போய் பாத்துக்கலாம். இப்போ இந்த நார்மல் 3-டாட் பிளவுஸ் வந்து எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுங்கிறத சொல்லித்தரேன். இந்த 3-டாட் பிளவுஸ் அப்படின்னா நம்மளுக்கு பிளைனா இருக்க ஃபேப்ரிக்கை நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 இடத்துல வந்து நம்ம டாட் பிடிப்போம், அதுதான் வந்து 3-டாட் பிளவுஸ். 4 இடத்துல டாட் பிடிச்சோம் அப்படின்னா அது 4-டாட் பிளவுஸ். ஒரே ஒரு இடத்துல பிடிச்சோம் அப்படின்னா அது வந்து 1-டாட் பிளவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி டாட் பிடிக்கணும், அவ்வளோதான் விஷயமே. சரி வாங்க, இதை எப்படி மார்க் பண்ணுங்கிறத சொல்லித்தரேன். நான் பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிற வீடியோலேயும் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நீங்கள் அளவுகள் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளவுஸ் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. மார்க்கிங் எல்லாம் இப்படி தான் எடுக்கணுமே. நீங்கள் இதை என்னோட ஸ்டைலில் எப்படி மார்க் பண்ணுங்கிறத நான் சொல்லித்தரேன். பிளவுஸ் வந்து நிறைய பேர் நிறைய விதத்தில் தைப்பாங்க, இதில் என்னோட ஸ்டைலில் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். நான் வந்து லைனிங் பிளவுஸ் தான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். அதுக்கு உங்களோட லைனிங்கே இந்த மாதிரி மடித்து போட்டுக்கணும். எப்படி மடிக்கணும் அப்படின்னா, இந்த கரைப்பகுதி இருக்கு இல்லைங்களா, இது வந்து உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கணும். ஃபோல்டு பண்ண பக்கம் உங்கள் பக்கம் இருக்கணும். ஒரு பக்கம் இருக்கிற ஓப்பன் சைடு வந்து உங்களுக்கு கீழே இருக்கணும். இதில் வந்து பிசுறெல்லாம் வரும், அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இது மாதிரி மடித்து போட்டு தான் நீங்கள் லைனிங் வந்து மார்க் பண்ணணும். இப்போது நான் உங்களுக்கு எடுத்து வச்ச மார்க்கிங்கில் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். என்னோட அப்பர் செஸ்ட் ரவுண்டு வந்து 37 இன்ச்சு, அதை நான் பிளவுஸாக சொல்லும்போது 38 சைஸ் பிளவுஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது எனக்கு 38 சைஸ் பிளவுஸ் அப்படின்னும்போது ஃப்ரண்ட்டு கிராஸ் லென்த் வந்து எனக்கு 15 இன்ச் இருக்குது. எல்லாருக்குமே இதே 15 இன்ச் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஒருத்தவங்களுக்கு 13 இருக்கலாம், இல்லை 14 இருக்கலாம், 15 இருக்கலாம், இல்லை அதுக்கும் மேலே இருக்கலாம். இந்த கிராஸ் லென்த் வந்து மாறுபடும், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் ஃப்ரண்ட்டில் வந்து லென்த் எடுத்துக்கணும். அது மாதிரி எடுக்கும்போது தான் உங்களுக்கு பிளவுஸ் வந்து மேலே எழும்பாமல் இருக்கும். இப்போது உங்களுக்கு கிராஸ் லென்த் மட்டும்தான் மாறுமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை, உங்களுக்கு இதில் எழுதியிருக்க மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏதாவது ஒரு ஆளுக்கு தான் இந்த மாதிரி கரெக்டாக வரும். உங்களுக்கு அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் வந்து மாறலாம், அப்பெக்ஸ் லென்த் வந்து மாறலாம். இது வந்து உங்களோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் மார்க்கிங் எல்லாம் பண்ணிக்கணும். இப்போது லைனிங் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கீழே ஈவனாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுருங்க. கோடு போட்டு இதை கட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு மேலே தான் நம்ம அளவுகள் எல்லாம் மார்க் பண்ண போகிறோம். இது லைனிங் பிளவுஸ் அப்படின்றதுனால 1/2 இன்ச் இல்லை 1 இன்ச் விட்டிங்கனாலே போதும் கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு. நான் 1 இன்ச் மார்க் பண்ணுறேன். இப்போ இதுக்கு மேலே பிளவுஸோட லென்த் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து 14 இன்ச் லென்த் எடுத்திருந்தேன். நீங்கள் எடுக்கிற லென்த் வந்து ரெடி அளவாக தான் இருக்கணும், அதை வந்து கவனமாக வச்சுக்கோங்க. இந்த 14 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன். இதுக்கு மேலே ஷோல்டர் பிடிச்சு தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு. அடுத்ததாக வந்து நம்ம இப்போ ஷோல்டர் மார்க் பண்ண போகிறோம்.
நம்மளோட ஷோல்டர் வந்து 16 இன்ச் இருக்குது. இந்த 16 இன்ச் அப்படியே நம்ம ப்ளவுஸில் வைக்கணுமான்னு கேட்டால் கிடையாது. அதில் பாதி அளவும் நீங்கள் வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம நெக் லென்த் வந்து 9 இன்ச் எடுத்திருக்கோம். அப்படி நம்ம 9 இன்ச் டீப் நெக் எடுக்கும்போது ஷோல்டர் வந்து ஃபால் ஆகும். அதனால் நம்ம என்ன பண்ணால், அந்த ஆஃப் ஷோல்டர்லேருந்து ஒரு வேல்யூவை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். அது எந்த அளவுக்கு மைனஸ் பண்ணோங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். இது வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஷோல்டரை வந்து மைனஸ் பண்ணணும். இதுதான் நீங்கள் ஷோல்டருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இப்போது என்னோடய நெக் லென்த்து, நீங்கள் இந்த நெக் லென்த் எடுக்கும்போது பேக் நெக் லென்த்தை தான் எடுக்கணும், ஃப்ரண்ட் நெக் லென்த்தை வந்து எடுக்கக்கூடாது. என்னோடய பேக் நெக் லென்த் வந்து 9 இன்ச்சு, 9 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மைனஸ் 1 ஃபார்முலா, அதையும் நான் இங்கே எழுதிக்கிறேன், 0.25. இப்போது 9ல் 1 போச்சு அப்படின்னா 8, 8 × 0.25. இது ரெண்டுத்தையும் பெருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதை எழுதிக்கணும். எனக்கு வந்து 2 வந்திருக்கு. இப்போது ஃபுல் ஷோல்டர் 16, அதில் பாதி 8, அந்த 8ல் தான் நம்ம இந்த 2 மைனஸ் பண்ணணும். அப்போது 8ல் 2 போச்சு அப்படின்னா நம்மளுக்கு 6 வரும். இப்போது இந்த ஆன்சரை தான் நம்ம ஷோல்டராக வைக்கணும். எனக்கு 6 இன்ச் வந்திருந்தது, அந்த 6 இன்ச்சு நான் இங்கே மார்க் பண்ணுறேன். இந்த 6 இன்ச் மார்க் பண்ணதுக்கப்புறமா, உங்களோட ஷோல்டர் மார்க் பண்ணதுக்கப்புறமா, உங்களுக்கு ரெடி ஷோல்டர் எவ்வளோ வேணும்னு சொல்லி பார்க்கணும். இப்போது எனக்கு ரெடி ஷோல்டர் வந்து 2.5 இன்ச் வச்சா எனக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ரெடி ஷோல்டர் எது வேணுமோ நீங்கள் அதை இங்கே டிசைட் பண்ணி வைக்கணும். இப்போது 2.5 இன்ச் எனக்கு கரெக்டாக இருக்கும். அது கூட 1 இன்ச்சு நான் சேர்த்து 3.5 இன்ச்சாக மார்க் பண்ணுறேன். 1 இன்ச் எதனால் சேர்க்குறேன் அப்படின்னா, இது வந்து ஷோல்டரோட ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு தேவையான, தையலுக்கு தேவையான 6 இன்ச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் கழுத்து தைப்போம் இல்லைங்களா, அதுக்கு தையலுக்கு தேவையான 6 இன்ச்சு. இந்த 6 இன்ச்சு இந்த 6 இன்ச்சு போயிடுச்சுன்னா தச்சு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ரெடி ஷோல்டர் 2.5 இன்ச்சு கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். அடுத்து நான் கழுத்து உயரம் வந்து 9 இன்ச்சு மார்க் பண்ண போகிறேன். இங்கே என்ன அளவு வருதோ 2.5 இன்ச் வருது, அதே 2.5 இன்ச்சை இங்கே வந்து மார்க் பண்ணலாம். நீங்கள் 2.5 இன்ச்சு விட ஒரு 1/4 இன்ச்சு இல்லை 6 இன்ச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு வச்சிங்கன்னா, உங்களோட ஷேப் வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வரைகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்குக்கு நல்லா அழகாக இருக்கும். நான் ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணுறேன். இப்போ உங்கள் ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு ஒரு கர்வ் வரைஞ்சிக்கோங்க. அடுத்து வந்து ஆம் ஹோல் லென்த் வந்து மார்க் பண்ண போகிறோம். இந்த ஆம் ஹோல் லென்த் எப்படி மார்க் பண்ணோம் அப்படின்னா, உங்களோட அப்பர் செஸ் ரவுண்டை வந்து டிவைடட் பை 6 பண்ணணும். இங்கே அப்பர் செஸ் ரவுண்ட் எழுதியிருக்குமா, அதுக்கு கீழே டிவைடட் 6. இதை டிவைடட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் வந்து உங்களோட ஆம் ஹோல் லென்த்து. எனக்கு வந்து 6.1 வருது. இந்த இடத்துல 6.1 நான் மார்க் பண்ணுறேன். 6.1 அதை மார்க் பண்ணுறேன். நீங்கள் அந்த 6.1 மார்க் பண்ணுறத இந்த ரெடி அளவுலேருந்து மார்க் பண்ணுங்கள். இப்போ இதில் ஒரு கோடு போட்டுடலாம். அதே மாதிரி இந்த எல் ஷேப் கோடு ஒன்று போடும் இல்லைங்களா, அந்த மாதிரி போட்டுடலாம். இங்கேருந்து வந்து நம்ம 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இங்கே நான் 1.5 இன்ச் மார்க் பண்ணேன் அப்படின்னா, 35 சைஸ் இருக்கிறவங்கலேருந்து, அதாவது அப்பர் செஸ்ட் ரவுண்ட் வந்து 35லேருந்து 44 இருக்கிறவங்க வரைக்கும் 1.5 இன்ச்சு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி 28லேருந்து 35 இருக்கிறவங்களுக்கு 1 இன்ச்சு எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல 44லேருந்து அதுக்கும் மேற்பட்ட சைஸ் இருக்கிறவங்களுக்கு 1.5 இன்ச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த இடம் குழப்பமாக இருக்குது, எங்களுக்கு எப்படி எடுக்கணும்னு தெரியல அப்படின்னா, நீங்கள் எல்லாருக்குமே 1.5 இன்ச்சு எடுத்துக்கோங்க, தப்பு இல்லை. இந்த இடத்துல லைட்டாக சுருக்க வரப்போகுது, அதனால் ஒன்றும் உங்கள் ப்ளவுஸ் ஃபால்ட்டாக போகிறதுலாம் இல்லை. நீங்கள் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு நீங்கள் தைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்த லென்த்தெல்லாம் மார்க் பண்ணுறதுக்கு நீங்கள் கவனிக்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு வந்து ப்ராப்பராக ரெடி ஆகிடுவீங்க. இப்போது இந்த ஆம் ஹோல் லென்த்துலேருந்து இப்படி டேப் மடித்து இதனோட சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். எதுக்காக இதை மார்க் பண்ணுறோன்னா, ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு நம்ம கர்வ் வரைகிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த சென்டர் மார்க் பண்ண சொல்கிறேன்.
இப்போ 37 என்னோட பிளவுஸ் சைஸு, அதை 4 டிவைட் பண்ணணும். உங்களுக்கு செஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ வருதோ அதை 4 டிவைட் பண்ணுங்க. எதனால் நம்ம 4 டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பிளவுஸ் வந்து ஒரே ஒரு ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் பேக் சைடுக்காக, இதே மாதிரி இன்னும் 2 ஃபோல்ட் பண்ணுவேன் அது வந்து ஃப்ரண்ட் சைடுக்காக. அப்போ மொத்தம் வந்து நம்மளுக்கு 4 சைடு வரும். இப்போ ஒரு சைடுக்கு வந்து எனக்கு 9.5 இன்ச் வருது, நான் அதை இங்கே மார்க் பண்ணுறேன். இதுக்கு பக்கத்தில் தையலுக்கான அளவாக நான் 1.5 இன்ச் விடுறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு கர்வ் போட்டு விடலாம். நீங்கள் போடுற கர்வ் வந்து இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகணும், நல்லா ஷார்ப்பாக ஜாயிண்ட் ஆகாமல் இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம மார்க் பண்ணியிருக்கேன் இந்த ஆம் ஹோல் ரவுண்ட் வந்து கரெக்டானு சொல்லி எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஆம் ஹோல் ரவுண்ட் வந்து எப்படி மார்க் பண்ணியிருக்கோங்கிறத பார்க்கணும். ஆம் ஹோல் ரவுண்ட் வந்து எனக்கு 17 இன்ச்சு, அதில் பாதி 8.5 இன்ச்சு. அந்த 8.5 இன்ச்சு வந்து இந்த ஆம் ஹோல் ரவுண்டில் வருதான்னு நம்ம பார்க்கணும். அது எங்கே வச்சு பார்க்கணும் அப்படின்னா, தச்சு முடித்ததுக்கப்புறம் இதுதான் நம்மளுக்கு ரெடி அளவாக இருக்கும் ப்ளவுஸில். அதனால் இங்கே வச்சு தான் நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் உள்ளே தள்ளி உங்கள் டேப் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ 8.5 இன்ச் வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. இதே சிலருக்கு வந்து இங்கே 9 இன்ச் வருது, இப்போ ஆம் ஹோல் ரவுண்ட் வந்து 18 இன்ச் இருக்குது அப்படின்னா இந்த பக்கத்துக்கு 9 இன்ச் வரணும். இப்போ இதே அளவு வச்சு நீங்கள் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 9 இன்ச்சு வராது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கோட்டை வந்து ஒரு 6 இன்ச்சு கீழே இறக்கணும். இதை தான் வந்து நம்ம ஃபார்முலாவாக சொல்லுவோம். இப்போது நம்மளுக்கு அப்பர் செஸ்ட் டிவைடட் பை 6 போட்டிருக்குமா, இந்தக்கு எனக்கு ஆன்சர் வந்து 6.1 வந்துச்சு. இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல 9 இன்ச்சு வரணும் அப்படின்னா இந்த ஆம்ஹோல் லென்த்தை வந்து நம்ம கொஞ்சம் கீழே இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, 6.1 வந்திருக்கு அப்படின்னா எனக்கு இங்கே 9 இன்ச்சு வரணும். அப்போ நான் என்ன பண்ணோம், இன்னும் ஒரு 6 இன்ச்சு வந்து கீழே இறக்கணும். இதுதான் ஃபார்முலா, சரிங்களா? உங்களோட ஆம்ஹோல் ரவுண்டு வந்து கரெக்டாக வரலனா இந்த ஆம்ஹோல் லென்த்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கணும். அப்படி இல்லை உங்களுக்கு 8 தான் வேணும் அப்படின்னா ஒரு 6 இன்ச்சு மேலே ஏற்றிக்கலாம், சரிங்களா? இது வந்து ஆம்ஹோல் ரவுண்ட் வரைகிறதுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா தான். இந்த அளவு மட்டுமே வச்சு நம்ம ஒன்றும் ப்ளவுஸ் ஒன்றும் ரெடி பண்ண போகிறது இல்லை. நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட டிராயிங்கை வந்து வரையணும். இப்போது எனக்கு இந்த ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு கரெக்டாக இல்லைனா நான் சொன்ன மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக வந்து நம்ம இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணலாம். எனக்கு வந்து இடுப்பு சுற்றளவு 30 இன்ச்சு இருந்துச்சு, அதை நான் வந்து 4 டிவைட் பண்ண போகிறேன். எதுக்காக 4 அப்படின்னா, நான் ஏற்கனவே இந்த இடத்துல சொல்லியிருப்பேன், அதே தான் இங்கேயும். 4 டிவைட் பண்ணும்போது ஒரு பக்கத்துக்கு 7.5 இன்ச்சு வருது, அந்த 7.5 இன்ச்சும் நான் இங்கே மார்க் பண்ணுறேன். இதுக்கு பக்கத்தில் தையலுக்கான அளவு 1.5 இன்ச்சு. நீங்கள் பேக்கில் டாட் பிடிக்கிறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வேணாலும் நீங்கள் 1/2 இன்ச்சிலேருந்து 1 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் டாட் பிடிச்சிக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டாட்டுக்குன்னு தனியாக அளவு விட்டுக்கணும். இப்போ நான் 1 இன்ச்சு வந்து டாட்டுக்கு மார்க் பண்ணுறேன். இந்த டாட் வந்து பேக் சைடில் பிடிக்கணுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்காக இந்த ஆன்சர் சொல்கிறேன். இந்த டாட் வந்து உங்களோட பேக் சைடில் இருக்கிற அந்த கிளாத் வந்து மேலே எழும்பாமல் இருக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா கிரிப்புக்காக தான் நம்ம பேக்கில் டாட் பிடிப்போம். இந்த டாட் வேணானா நீங்கள் இதை விட்டுட்டு இதே அளவே வந்து நீங்கள் மார்க் பண்ணி தச்சுக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா டாட் வந்து விடணுங்கிறது கன்ஃபார்ம் கிடையாது, உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் அதை வச்சுக்கலாம். இப்போது இந்த ப்ளவுஸோட ரெடி அளவு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததாக தையலுக்கான அளவையும் டாட்டோட அளவையும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ பேக் பார்ட் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பேக் சைடில் என்ன டிசைன் வேணாலும் வச்சுக்கலாம், ஆனால் ஷோல்டர் வந்து மார்க் பண்ணும்போது உங்களோட பேக் லென்த்தை கனெக்ட் பண்ணி தான் இந்த ஷோல்டர் வந்து மார்க் பண்ணணும். பேக் பார்ட் வந்து கட் பண்ணிட்டோம். இப்போது நம்ம மெயின் காத்தோட இந்த துணியை வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு தெரியணுன்றதுக்காக இங்கே ஒரு மடித்து ஒரு வி கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் மடித்து ஒரு வி கட் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரண்ட் பார்ட் எப்படி வந்து மார்க் பண்ணுங்கிறத சொல்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் மார்க் பண்ணுறதுக்கு இந்த லைனிங் கிளாத்தை அப்படி இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கணும். திருப்பி போட்டதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும் உங்களோட லைனிங். வந்து ஓப்பன் சைடு வந்து உங்கள் பக்கம் இருக்கும், இந்த மாதிரி ஃபோல்டு பண்ண பக்கம் வந்து உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கணும். உங்களோட ப்ளவுஸோட பேக் பார்ட்டை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க.
வச்சுட்டு இந்த பேக் பார்ட்டோட அவுட்லைன் வந்து கீழே இருக்க லைனிங்கில் வறுக்கணும். இந்த பேக் பார்ட்டில் இந்த சைடு மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ரெடி அளவு இருக்கு இல்லைங்களா, இதுக்கு இந்த பக்கம் ஒரு 6 இன்ச் தையலுக்கான அளவிடணும். ஏன் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஊக்பட்டியை நைப்பட்டி தைப்போம், அதுக்கு தையலுக்கு தேவையான அளவு 6 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். பேக் நெக்கை விட ஃப்ரண்ட் நெக் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அதனால நான் இந்த பேக் நெக்லேருந்து பாதி அளவு மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது என்னோடய ஃப்ரண்ட் நெக் லென்த் வந்து நான் 6 இன்ச் எடுத்திருந்தேன், அதை இங்கே மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் போடலாம். இதுக்கும் வந்து நான் யூ நெக்லேன்னு கொடுக்குறேன். அடுத்ததாக சைடு வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். சைடு வந்து இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக இருந்தாலுமே நீங்கள் அதை ஸ்ட்ரெயிட் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு இப்படி கர்வாக வரும் இல்லைங்களா, ஃப்ரண்ட் பார்ட்டோட நம்ம யாக் பட்டியும் ஜாயின் பண்ணும்போது இந்த சைடு வந்து நம்மளுக்கு நேராக இருக்கணும். இதே மாதிரி ஸ்லாண்டிங்காக இருந்துச்சுன்னா நம்ம யாக் பட்டியோட ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த அளவுக்கு ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்காது. அதே மாதிரி சைடு பிடிக்கும்போது நம்மளுக்கு ஒரே மாதிரி ஈவனாக இருக்காது. அதனால் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. டாட் எல்லாம் பிடிச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் பேக் சைடில் இந்த பேக் டாட்டுக்கு இடம் விடலை அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கும். அப்படி இருந்தாலுமே நீங்கள் அதை ஸ்ட்ரெயிட் பண்ணி தான் கோடு போடணும். இப்போது பேக் பார்ட் எடுத்துக்கலாம். எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஷோல்டர் கூட தையலுக்கான அளவில் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா அளவெடுக்கும் போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போது இந்த தையலுக்கான அளவுலேயே நீங்கள் வைங்க ஃபஸ்ட்டு டேப்பை. வச்சுட்டு உங்களோட அப்பெக்ஸ் லென்த் வந்து எவ்வளோன்னு சொல்லி மார்க் பண்ணணும். இப்போது என்னோடய அப்பெக்ஸ் லென்த் வந்து 11 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். அப்போது நான் 11.5 இன்ச்சாக மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறமா அண்டர் பெஸ்ட்டோட லென்த் எடுக்கணும். என்னோடய இது அண்டர் பெஸ்ட் லென்த் வந்து ரெடி அளவு 15 இன்ச்சு, அது கீழே தையலுக்கான அளவு 6 இன்ச்சு, அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அப்போது மொத்தமாக 15.5 இன்ச்சு. இப்போது இங்கே எதுக்காக 6 இன்ச்சு விட்டுருக்கேன், இங்கே எதுக்காக 6 இன்ச்சு விட்டுருக்கேன்னா ஒன்றும் இல்லை, அப்படியே நம்ம ரெடி அளவுலேருந்து மார்க் பண்ணி பார்ப்போம், கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. ரெடி அளவுலேருந்து பார்த்தோம்னா 11 இன்ச்சு இருக்கும், அதே மாதிரி இங்கேயும் 15 இன்ச்சு இருக்கும். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இங்கேருந்து லென்த் எடுக்கும்போது கரெக்டாக பார்த்து எடுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கும். நீங்கள் எடுக்கும்போது இதில் வச்சுட்டு தையலுக்கான அளவெல்லாம் விடாமல் தைச்சிங்கன்னா ப்ளவுஸ் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே இருந்துச்சிடும். ஒரு இன்ச்சு வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்ட் லென்த் வந்து மேலே ஏறிக்கும், அதனால் பார்த்து அளவிடுங்க. அடுத்து ஃப்ரண்ட் பார்ட்டோட யாக் பட்டி ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா, அந்த தையலுக்கான அளவு 6 இன்ச்சு. இப்போ அதில் ஒரு கோடு போட்டுக்கலாம். அடுத்ததாக அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் அந்த அளவு வந்து நம்ம மார்க் பண்ணணும். நான் வந்து இந்த ஒரு நிப்பிள் பாயிண்ட்லேருந்து இன்னொரு நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் என்ன அளவுன்னு சொல்லி மார்க் பண்ண சொல்லியிருப்பேன், அதை அளக்க சொல்லியிருப்பேன். எனக்கு வந்து அந்த மாதிரி அளந்ததில் 8 இன்ச்சு வந்திருக்கு. அதை அப்படியே பாதியாக எடுத்து வர அளவை இங்கே மார்க் பண்ணணும். எதுக்காக பாதி எடுக்கிறோம் அப்படின்னா இன்னொரு பாதி வந்து இன்னொரு பக்கம் வரும். இப்போது இங்கேருந்து நம்ம மார்க் பண்ணும்போது ஒரு 6 இன்ச்சு உள்ளே தள்ளி தான் மார்க் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஊக்பட்டி அண்ட் ஐப்பட்டிக்கு வச்ச அந்த 6 இன்ச்சு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நான் வந்து இங்கே 4 இன்ச்சுன்னு மார்க் பண்ணுறேன். அதே 4 இன்ச்சு கீழே வரைக்கும் மார்க் பண்ணுங்கள். இப்போ இந்த கோட்டுக்கும் இந்த கோட்டுக்கும் ஒரு லைன் வரையணும். அடுத்ததாக உங்களுக்கு இந்த தையலுக்கான அளவு தெரியணுன்றதுக்காக இந்த 6 இன்ச்சு விட்டுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் அதில் வந்து கோடு போடுறேன். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். அதே மாதிரி கீழையும் போடுறேன்.
இது போடாமல கூட நீங்க மார்க் பண்ணலாம், உங்களுக்கு தெளிவா புரியணுன்றதுக்காக தான் நான் கோடு போட்டு காமிக்கிறேன். அடுத்ததா ஊப்பட்டி அண்ட் ஐப்பட்டி என்ற டாட் வந்து எப்படி மார்க் பண்ணுங்க சொல்றேன். இங்க மெயின் டாட் மார்க் பண்ணோம் இல்லையா, 4 இன்ச் வந்திருக்கு எனக்கு இதனோட லென்த். அதை அப்படியே இங்க கொண்டு போய் அந்த 4 இன்ச்சோடு மார்க் பண்றேன். இப்போ நம்ம தைக்கும் போது இங்க இப்படிதான் பிடிச்சி அந்த டாட் தைக்கணும். அடுத்ததா ஆம் ஹோல் ரவுண்ட் வர டாட் வந்து எப்படி மார்க் பண்ணுங்கிறத சொல்றேன். பெரும்பாலும் 5-6 இன்ச் வரைக்கும் தான் இந்த டாட்டோட இடைவெளி வந்து வரும் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுமே. இந்த மாதிரி உங்கள் ஆம் ஹோல் ரவுண்டில் டேப் வச்சு பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சில் நான் ஒரு டாட் மார்க் பண்ணுறேன். நீங்கள் 5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம், 4 இன்ச்சில் பண்ணிக்கலாம், 6 இன்ச்சில் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வர டாட் வந்து உங்களோட பஸ்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கம்மி பண்ணியோ இல்லை அதிக பண்ணியோ மார்க் பண்ணிக்கலாம், தச்சிக்கலாம். அதனால் ஒன்றும் ப்ளவுஸ் வந்து தப்பாகிட போகிறதில்லை. நான் வந்து 5 இன்ச்சில் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்ததாக இதுதான் வந்து நம்மளோட அப்பெக்ஸ் பாயிண்ட்டு. இதை சுற்றி தான் நம்மளோட டாட் வந்து இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த டாட் வந்து நல்லா தூக்கிட்டு இல்லாமல் ஃப்ளாட்டாக இருக்கும், நம்மளுக்கு போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் நல்லா ஷார்ப்பாக வேணும் அப்படின்னா இந்த அப்பெக்ஸ் பாயிண்ட்லேருந்தே உங்களோட டாட் அப்படி கொடுத்துக்கலாம். இந்த ஷார்ப்னஸ் வேணான்றவங்க இங்கே இருக்கிறதுல மைனஸ் பண்ணிக்கணும். அது எப்படி மைனஸ் பண்ணணுன்னா இங்கேருந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணிக்கலாம், இல்லை 1.5 இன்ச் பண்ணிக்கலாம், இல்லை 1.5 இன்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் மேலேயும் 1.5 இன்ச் பண்ணிக்கலாம், 1.5 பண்ணிக்கலாம், நம்ம விருப்பம்தான். இந்த இடம் நம்மளுக்கு எவ்வளோ லூஸ் வேணுங்கிறது நம்மளுக்கு தான் தெரியும் சரிங்களா. பஸ்டோட சைஸ் பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல டாட்டோட அளவு பெருசு பண்ணிங்க, இங்கேருந்து அந்த இன்ச்சஸ் வந்து அதிகப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு பஸ்ட்டுக்கு கம்ஃபர்டபுள் கிடைக்கும். இப்போ நான் வந்து 1.5 இன்ச் வச்சு வைக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் நான் 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். இந்த 1.5 இன்ச் எந்த பக்கம் பார்த்து மார்க் பண்ணோன்னு தெரியல அப்படின்னா நம்ம இங்கே மார்க் பண்ணியிருப்போம், அதை பார்த்த மாதிரி உங்கள் டேப் வச்சு 1.5 இன்ச் மார்க் பண்ணணும். அதே மாதிரி இங்கேயும் நான் 1.5 இன்ச் கொடுக்குறேன். இந்த 1.5 இன்ச்ங்கிறது மீடியமாக இருக்கும், ரொம்ப பெருசாகவும் இல்லை ரொம்ப சின்னதும் இல்லை. கரெக்டான ஃப்ரீனஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ப்ளவுஸ்க்கு. இப்போது இந்த டாட்டுக்கு ஒரு கோடும் இந்த டாட்டுக்கு ஒரு கோடும் போட்டுடலாம். நான் ஆம்ஹோல் டாட் வந்து சும்மா ஒரு 1.5 இன்ச்சுக்கு தான் பிடிக்கிறேன், எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் 1.5 இன்ச்சுக்கு. நீங்கள் வந்து 6 இன்ச்சு பிடிக்கிற மாதிரினா சைடில் வேணும்னா விட்டுக்கலாம். இங்கே 6 இன்ச்சு பிடிக்கிறீங்க அப்படின்னா இங்கே ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க, அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஊப்பட்டி அண்ட் வர டாட் வந்து நீங்கள் 1.5 இன்ச்சு, நீங்கள் இங்கே வந்து ஒரு பக்கத்துக்கு 1.5 இன்ச்சுன்னு சொல்லி பிடிச்சிங்கன்னா இங்கே ஒரு 1.5 இன்ச்சு மைனஸ் ஆகும், ஆனால் நம்மளுக்கு அது கரெக்டாக இருக்கும். அதே இந்த சென்டர் டாட் நீங்கள் பிடிக்கிறீங்க அப்படின்னா இந்த ரெண்டு பக்கமும் 1 இன்ச்சு பிடிக்கும் போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு ப்ளவுஸுக்கு எங்கேயுமே டைட்டாகவும் இல்லை லூஸாகவும் இல்லை, கரெக்டான அளவு வந்து 1 இன்ச்சு. இந்த மாதிரி 1 இன்ச்சு மார்க் பண்ணி இப்படி ஷேப் போட்டுக்கோங்க. அடுத்ததாக இந்த மெயின் டாட்டோட அளவுகள். நான் வந்து ஒரு பக்கத்துக்கு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன் அப்படின்னா இந்த அளவு வந்து எனக்கு 2.5 இன்ச் வருது. இந்த 1.5 இன்ச் வந்து மீடியம் பஸ்ட் சைஸ் இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ என்னோட பஸ்ட் சைஸ் வந்து 38 இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து இந்த 2.5 இன்ச் கரெக்டாக இருக்கும். 2.5-3 இன்ச் வரைக்கும் நீங்கள் இந்த டாட்டோட அளவை வச்சுக்கலாம். இப்போது நம்ம டாட்டோட அளவு இது வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கோமா, அப்போது இங்கே தான் நம்ம அந்த ட்ரையாங்கல் ஷேப்பை வரையணும். இப்போது இந்த டாட்டோட அளவுகள் எல்லாம் நம்ம மார்க் பண்ணிட்டோம். அடுத்ததாக வந்து இங்கேருந்து நம்ம ஒரு அளவு வந்து மைனஸ் பண்ணுவோம், அதே மாதிரி இங்கேயும். ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து எப்படி மைனஸ் பண்ணோங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் இதனோட லென்த் எடுங்க, ஃபஸ்ட்டு தையலுக்கான அளவோடு சேர்த்து லென்த் எடுக்கணும். 16 இன்ச்சு இருக்குது, அந்த 16 இன்ச்சை நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். அடுத்ததாக வந்து அந்த 16 இன்ச்சில் இப்போ நான் சொல்கிற அளவுகள் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணணும். அது என்ன அளவுனா நம்ம நெக் லென்த் வந்து 6 இன்ச்சு எடுத்திருந்தோம், அது 6.5 இன்ச்சு. அதுக்கு அந்த 6 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. 6 இன்ச்சு மைனஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக இங்கே கழுத்து மடிச்சு தைக்கிறதுக்கு தையல் கன அளவு தேவைப்படும் இல்லையா, அந்த 6 இன்ச்சு. அதே மாதிரி இந்த 6 இன்ச்சு, அது 1-1. அதே மாதிரி இந்த டாட் பிடிக்கிறதுக்கு தேவையான அளவு 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம், அதையே வந்து நம்ம இதில் மைனஸ் பண்ணணும், -1. மீதி வந்து நம்மளுக்கு 7.5 இன்ச்சு வருது, அந்த 7.5 இன்ச்சை தான் நம்ம இங்கே மார்க் பண்ணணும்.
இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ராப்பராக மைனஸ் பண்ணணும். இப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு யாக்பட்டியோடு சேர்ந்தது வரும்போது கரெக்டாக இருக்கும். பஸ்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது, உங்களுக்கு அந்த கிராஸ் லென்த்தும் கரெக்டாக வரும். நீங்கள் தோராயமாக 1.5 நான் 2 இன்ச் பண்ணுறேன், 3 இன்ச் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பஸ்ட்டோட ஷேப் வந்து ப்ராப்பராக வராது. அடுத்ததாக இங்கே மைனஸ் பண்ண போகிறோம். அது எப்படி மைனஸ் பண்ணுறதுனா, இப்போது நீங்கள் இதை நல்லா கவனிச்சுக்கணும். ஏன்னா வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து மேலே கீழே ஜாயின் பண்ணும்போது ஏற்ற இறக்க வருதுன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, அந்த பிரச்சனை இது வராது. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இந்த ரெடி அளவு வீ கட் பண்ணியிருப்போம் பேக் பார்ட்டில், அங்கேருந்து இங்கே நம்ம கீழே மடிச்சு தைச்சது போக மீது எவ்வளோ அளவு இருக்குது, 8 இன்ச் இருக்குது. அதே 8 இன்ச்சு தான் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் அப்புறம் அந்த யாக்பட்டியில் வரப்போகுது. நம்ம யாக்பட்டிக்கு 2 இன்ச்சு வந்து நம்ம விடுறதா சொல்லியிருந்தோம். அப்போ மீதி இருக்கிற 6 இன்ச்சு தான் நம்மளுக்கு இங்கே மார்க் பண்ணணும். இந்த மாதிரி டேப்பை வச்சு 6 இன்ச்சு வந்து மார்க் பண்ணுங்கள். இதுக்கு கீழே யாக்பட்டியை ஜாயின் பண்ணுறதுக்கு தேவையான அளவு 6 இன்ச்சு, இது போல் மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் மைனஸ் பண்ணணும், அப்போ தான் கணக்கு கரெக்டாக வரும் உங்களுக்கு. இங்கே எதுக்காக தையலுக்கான அளவு 6 இன்ச்சு விடலன்னு சொல்லி கேட்காதீங்க. ஏன்னா நம்ம கால்குலேஷன் பண்ணும்போதே அந்த 6 இன்ச்சு சேர்த்து தான் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த 2 அளவுகள் இருக்கு இல்லையா, இங்கே வந்து அப்படியே நம்ம ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு கர்வ் பண்ணுறோம். இதே நீங்கள் ஸ்கேலில் வேணாலும் போட்டுக்கலாம். இது கர்வ் பண்ணும்போது இன்னும் நம்மளுக்கு ஷேப்பாக தெரியும். ஃப்ரண்ட் பார்ட் இவ்வளோ தான். நம்ம மார்க்கிங் எல்லாம் முடிச்சாச்சு, டாட்டோட மார்க்கிங் எல்லாத்தையும் கரெக்டாக முடிச்சிருக்கோம். அடுத்து வந்து கடைசியில் கைக்குழி வந்து மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இங்கேருந்து அந்த நம்ம இது உங்களுக்கு அப்படியே போட தெரியலனா எல் ஷேப் போட்டு கூட நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். மேலே வரைஞ்சிருக்கோம் இல்லையா ஆம் ஹோல் ரவுண்டு, அதிலிருந்து ஒரு 6 இன்ச்சு இப்படி மைனஸ் பண்ணிவிடுங்க. மைனஸ் பண்ணிவிட்டு ஒரு கர்வ் போடணும். நீங்கள் போடுற கர்வ் வந்து அந்த 6 இன்ச்சை கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கணும். அவ்வளோதான் அவ்வளோதான். ஃப்ரண்ட் பார்ட் வந்து மார்க் பண்ணியாச்சு, இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது ஒரு பக்கம் வந்து நம்ம அளவுகள்லாம் தெரியுது, ஆனால் நம்ம தைச்சிருவோம். இதே மாதிரி இன்னொரு சைடு தெரிஞ்சால் தான் நம்மளால் இந்த பக்கம் பார்த்து தைக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, இங்கே போட்ட அளவுகள் எல்லாத்தையும் ஒரு குட்டி குட்டியாக நாட்சஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த பக்கம் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மடித்து ஒரு வீ கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் இப்படி மடித்து ஒரு வீ கட் பண்ணிக்கலாம். இங்கேயும் நீங்கள் ஒரு இடத்துல இப்படி கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதும். நம்ம இன்னொரு பக்கம் இப்படி தைக்கும்போது 6 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிவிட்டு கூட தையல் போட்டுக்கலாம். இப்போ இதனோட பாயிண்ட் அந்த பக்கம் தெரியணுன்றதுக்காக ஷார்ப்பான பொருளை வச்சு இப்படி சும்மா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதனோட பாயிண்ட் தெரியும், நீங்கள் இங்கே மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போது 2 பக்கமும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இதுக்கு யாக்பட்டி எப்படி மார்க் பண்ணுங்கிறத சொல்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட் இந்த மெயின் டாட் இருக்கு இல்லையா, இது இப்படி மடித்து நம்ம பின் பண்ணிடலாம். ஏன்னா இதிலிருந்து தான் நம்ம யாக்பட்டி வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். அந்த அளவு தெரியணுன்றதுக்காக இதை நான் பிடிச்சிடுறேன். ஏன்னா இதை நம்ம பிடிச்சதுக்கப்புறம் தான் யாக்பட்டி வந்து நம்ம தைப்போம். இந்த மாதிரி மெயின் டாட்டை வந்து நம்ம பின் பண்ணிட்டோம்.
இப்போ யாக் பட்டி கட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே நம்ம ஊக்பட்டியை நைப்பட்டி தைக்கிறதுக்காக அரேஞ்ச் விட்டுருந்தோம் இல்லையா, அதே மாதிரி யாக் பட்டிக்கும் நம்ம அரேஞ்ச் வந்து மார்க் பண்ணணும். ஏன்னா இதுவும் ஃப்ரண்ட் பீஸோடு சேர்றது, இது இங்கேயும் நம்மளுக்கு ஊக்பட்டியை நைப்பட்டி வரும். போல் மார்க் பண்ணிவிட்டு இப்படி வைங்க. நீங்கள் ஊக்பட்டியை நைப்பட்டிக்கு வச்சுருக்கிற அளவும் இந்த தையலுக்கான அந்த ஊக்பட்டி ஐப்பட்டி அளவும் இப்படி ஒன்றா இருக்கணும். வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி பின் பண்ணதுனால உங்களுக்கு அந்த ஷேப் வந்திருக்கும், இங்கேயே ஒரு மாதிரி போர்ட் ஷேப்பில் வந்திருக்கும், அதை நீங்கள் இங்கே மார்க் பண்ணுங்கள். இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பீஸ் எடுத்துகிட்டு இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போடணும். அது எங்கேருந்து முடித்தோமோ அங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அப்படியே போட்டுருங்க. போட்டதுக்கப்புறமா நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இங்கேருந்து ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணோம். ஏன் 2 இன்ச் மார்க் பண்ணோன்றதை நான் சொல்லியிருப்பேன், நம்ம யாக் பட்டி அந்த அளவுக்கு தான் வைக்க போகிறோம் அதனால தான். அதே மாதிரி யாக் பட்டியை கீழே முடிச்சுப்போம் இல்லையா நல்ல கிளாத்தோட, அதுக்கு 1/2 இன்ச். இப்போ இங்கேயும் தையலுக்கான அளவோடு சேர்த்து கோடு போட்டுடலாம். இப்போது இதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் நம்ம மார்க் பண்ணணும். எதுக்காக மார்க் பண்ணணும்னா, நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டோட இந்த யாக் பட்டியை ஜாயின் பண்ணுவோம், அதுக்கு தையலுக்கு தேவையான அளவு 1/2 இன்ச். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த யாக் பட்டியோட லென்த் எது வரைக்கும் வேணும் அப்படின்னா, நம்ம இங்கேருந்து மார்க் பண்ணதுக்கப்புறமா இங்கே ஒரு அளவு வருது இல்லையா, இந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் சைடில் கிளாத்து ஒரு 1/2 இன்ச் இல்லை 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவும் விட்டுக்கலாம். ஏன்னா இது யாக் பட்டின்றதுனால நம்ம தச்சு முடிச்சதுக்கப்புறமா அதை கட் பண்ணி விட்டுடலாம் ஃப்ரண்ட்டோட ஜாயின் பண்ணதுக்கப்புறமா. இப்போ இது வரைக்கும் எனக்கு ரெடி அளவு வருது நம்ம பேக் பார்ட்டுக்கு, அதை தள்ளி ஒரு 1 இன்ச்சுக்கு நான் எக்ஸ்ட்ராவே மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ யாக் பட்டி மார்க் பண்ணியாச்சு, இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மெயின் கிளாத்தோடு தைக்கிறதுக்கு தேவையான அளவு விட்டுருந்தோம் இல்லையா, அங்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி வீ கட் பண்ணி வச்சிட்டோம்னா ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், யாக் பட்டி வந்து மார்க் பண்ணிட்டோம். அடுத்து வந்து கை எப்படி மார்க் பண்ணுங்கிறத சொல்கிறேன். அடுத்ததை நம்ம கை மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நாளை மடித்து வச்சுருக்கேன் லைனிங்கை, இந்த மாதிரி வச்சு நீங்கள் மடித்து போட்டிங்கன்னா தான் ரெண்டு கைக்கும் கரெக்டாக வரும். கீழே எவ்வளோ இருக்கா சொல்லி இது போல் மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே 1/2 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணுறேன். கை கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு வேணும் இல்லையா, அதுக்கு 1/2 இன்ச் போல் மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுருங்க. அடுத்ததை கை உயரம் வந்து மார்க் பண்ணணும். நம்ம ஸ்லீவ் லென்த் வந்து 12 இன்ச் எடுத்துருந்தோம், அந்த 12 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணலாம். நீங்கள் உடம்பில் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அந்த அளவு வந்து ரெடி அளவை தான் வச்சுக்கணும், அது போக தான் நீங்கள் தையலுக்கான அளவு விடணும். இப்போ 12 இன்ச்சு நீங்கள் ரெடி அளவாக எடுத்துருக்கீங்க அப்படின்னா அதே 12 இன்ச்சை வச்சு தைக்கும்போது மேலே 1/2 இன்ச் கீழே 1/2 இன்ச்னு போயிட்டு கடைசியில் உங்களுக்கு 11 இன்ச்சு தான் வரும். அதனால் தையலுக்கான அளவில் விட வேண்டிய இடத்துல கரெக்டாக விட்டு தைக்கணும். இதுக்கு மேலே பாடி பீஸோடு ஜாயின் பண்ணுறதுக்கு தேவையான தையலுக்கான அளவு 1/2 இன்ச். இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் பேக் பார்ட் எடுத்துக்கோங்க. பேக் பார்ட்டில் இந்த ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கேருந்து உங்கள் டேப்பை இது போல் வச்சுட்டு போகணும். உங்களுக்கு என்ன அளவு வருதோ அதை வந்து மார்க் பண்ணணும். எனக்கு 8 இன்ச் வருது, அந்த 8 இன்ச்சை இங்கே மார்க் பண்ணணும். இப்போது இங்கேருந்து இங்கே நம்ம மைனஸ் பண்ணுவோம். அது எங்கேருந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த எல் ஷேப்பில் இங்கே ஒரு அளவு போட்டிருக்கோம் இல்லையா, இங்கேருந்து தான் நம்ம மைனஸ் பண்ணோம். 3 இன்ச் வருது, அந்த 3 இன்ச்சை இங்கேருந்து மைனஸ் பண்ணோம். இந்த ரெடி அளவு இருக்கு இல்லையா, இங்கேருந்து தான் நம்ம அந்த 3 இன்ச்சை மைனஸ் பண்ணணும்.
இந்த மாதிரி மைனஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்லீவும் இந்த பேக் பார்ட் அண்ட் ஃப்ரண்ட் பார்ட்டோட கரெக்டாக ஜாயின் ஆகும். அடுத்ததாக இங்கேருந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 1 இன்ச் எதுக்காக மார்க் பண்ணுறேன்னா, உங்கள் ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேலை எப்படி வைக்கணுன்றதுக்காக மட்டும்தான். நீங்கள் இதை மார்க் பண்ணாமலே கூட உங்கள் ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேலை இந்த மாதிரி வச்சு அந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டை வந்து வரைஞ்சிக்கலாம். இது போல் வச்சுட்டு ரவுண்ட் வரைஞ்சிடலாம். அடுத்ததாக வந்து கை சுற்றளவு. கை சுற்றளவு வந்து 11 இன்ச். 11 பாதி 5.5, அந்த 5.5 இன்ச்சை நான் வந்து இங்கே மார்க் பண்ணுறேன். அதுக்கு பக்கத்தில் தையலுக்கான அளவு 1.5 இன்ச். நீங்கள் பாடி பீஸில் என்ன அளவு தையலுக்கான அளவு விடுறீங்களோ அதே அளவு தான் நீங்கள் ஸ்லீவுக்கும் விடணும். இங்கேயும் 1.5 இன்ச் மார்க் பண்ணிட்டேன். இப்போ 2 ரெடி அளவையும் 2 தையலுக்கான அளவையும் ஜாயின் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஸ்லீவ் வந்து நம்ம இப்போ மார்க் பண்ணிட்டோம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா மெயின் கிளாத்தோட நம்ம இந்த லைனிங் வச்சு ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு அந்த 1 இன்ச் தெரியணுன்றதுக்காக இது போல் மடித்து ஒரு வி கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ரெடி அளவில் ஒரு வி கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஷோல்டரோட ஸ்லீவை ஜாயின் பண்ணுவோம். ஜாயின் பண்ணுறதுக்கு தெரியணுன்றதுக்காக இங்கேயும் ஒரு வி கட் பண்ணிடுறோம். அடுத்ததாக இதுக்கு கைக்குழி வந்து மார்க் பண்ணிக்கலாம். கைக்குழி எப்படி மார்க் பண்ணோம் அப்படின்னா, இங்கே இருக்கு இல்லைங்களா, வி கட் பண்ணியிருப்போம், இதுக்கு மேலே ஒரு 1 இன்ச் இது போல் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம அந்த வி கட் பண்ணியிருப்போம், அங்கேருந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கீங்களா, இது அளவு வரைக்கும் உங்கள் டேப் வச்சுக்கணும். அது என்ன அளவு வந்தாலும் சரிதான், இது வரைக்கும் டேப் வச்சுட்டு இதை பாதியே இப்படி மடிக்கணும். மடிச்சிங்கன்னா இந்த சென்டர் தெரியும் உங்களுக்கு. இதை இப்படி மார்க் பண்ணணும். மார்க் பண்ணதுக்கப்புறமா அது எங்கே மார்க்கிங் முடியுதோ அங்கேருந்து உள் பக்கமாக தள்ளி ஒரு 1.5 இன்ச் இது போல் மார்க் பண்ணணும். அவ்வளோதான், இதுதான் ஆம் ஹோல். நம்ம அந்த ஆம் ஹோல் ரவுண்டில் அந்த கைக்குழி வெட்டுற இடம் இது தான். எதுக்காக நம்ம கைக்குழி மார்க் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ தான் நம்மளுக்கு ஆம் ஹோல் ரவுண்ட் கிட்ட சுருக்கம் அதிக அளவில் வராமல் இருக்கும். இப்போ இந்த 1.5 இன்ச்சை கிராஸ் பண்ணுற மாதிரி உங்களோட அந்த வளைவு வந்து இருக்கணும். இப்போ மார்க் பண்ணியாச்சு, இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது கைக்குழி கட் பண்ண தெரியணுறதுக்காக இந்த பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு எக்ஸ் சிம்பிள் போட்டு வைக்கிறோம். அப்போ தான் ஃப்ரண்ட் பார்ட்டோடு ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். கைக்குழி வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணியிருக்க லைனிங் பீஸ் எல்லாத்தையுமே மெயின் கிளாத்தில் வச்சு கட் பண்ணிக்கலாம். நான் கீழே வந்து சாரியோட கிளாத்தை இந்த மாதிரி 2 மடிச்சு போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து நம்ம கட் பண்ணி வச்ச லைனிங்கே இந்த மாதிரி வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்டர் வேணும்னா வச்சுக்கோங்க, வேணாம்னா இதை கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போது உங்கள் லைனிங்கை சுற்றி ஒரு 1/2 இன்ச்சோ இல்லை 1/2 இன்ச்சோ அதிகமாக விட்டு கட் பண்ணிக்கோங்க. லைனிங்கில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்லீவை மட்டும் கட் பண்ணும்போது 4 இப்படி மடிச்சுக்கணும். சைடில் உங்களுக்கு துணி பத்தாது தான், ஆனால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணும்போது சைடில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் இந்த தையலுக்கான அளவில் தச்சு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஜாயின் போட்டாலுமே கொஞ்சம் தான் தெரியும், அதுவும் ஆம் ஹோலுக்கு கீழே. அதனால் சைடில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போது ஸ்லீவையும் கட் பண்ணி முடிச்சிட்டோம். அவ்வளோதான், நம்ம ப்ளவுஸ் வந்து எல்லாமே கட் பண்ணி முடிச்சிட்டோம். கட் பண்ணுற அளவுகள் எல்லாமே இவ்வளோ தான். நீங்கள் யாருக்கு எந்த சைஸில் எந்த அளவு வேணாலும் எடுத்துக்கோங்க. கட் பண்ணுற மெத்தட் வந்து இது தான். மெத்தடை மாற்றாமல் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் பர்ஃபெக்டான ப்ளவுஸ் வந்து ரெடி ஆகிடும். இந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வந்து பொட்டிக் ஃபினிஷிங்கில் இருக்க போது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.